Hi, this is Vijay. Welcome to Bull Street. இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் யார் வந்திருந்தீங்கன்னு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வரமே பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த ஹேண்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்கள் அடிக்கடி வீடியோஸ்ன்னா போடுறதுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்த மாதிரி இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயுதம் கிடைத்தா அதை எப்படி பயன்படுத்துறது, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் அப்படிங்கிறது வந்து ட்ரேடிங்கில் வந்து என்ன செய்ய போகிறோமோ, என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோமோ, என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோமோ, எப்படி ட்ரேட் பண்ண போகிறோமோ, அதைத்தான் நம்ம ஆயுதம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு வீரன் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வீரன் சண்டைக்கு போகிறான் அப்படின்னா அவன்கிட்ட வந்து கத்தி, துப்பாக்கி, பெரிய ரைஃபிள், சின்ன ரைஃபிள், பெரிய கேட்கெட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். அவர் ரெண்டே ரெண்டு எடுத்துக்கு ஒன்று அறிவு, ரெண்டாவது ஒரே ஒரு ஆயுதம். அதே போல் என்ன சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பெரிய பீடிகை போடுறேன் அப்படின்னா பெரிய சொல்லல் பண்ணுறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நம்ம சேனலில் ரொம்ப கஷ்டமான விஷயத்தை, புரியாத விஷயத்தை ரொம்ப எளிமையாக தர்றதுக்காக இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் இருக்குது. அப்படி தான் நம்ம இணையதளத்துலையும் எழுதிட்டுருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல முடிஞ்சு எல்லாருமே வெளியே வர போகிறோம். வேலை இருந்தால் வேலைக்கு போகும், வேலை இல்லைன்னா என்ன செய்யலாங்கிற யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி வரும்போது மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பங்குச்சந்தையில் நம்ம எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, பங்குச்சந்தையில் போய் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பலவிதமான ஸ்கிரிப்ஸ் இருக்குது, பலவிதமான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கமாடிட்டி, அதுமாதிரி நிறைய இருக்குது. அதுமாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி வந்து கரெக்டமாகிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்து உட்காரும்போது இதை பண்ணுறதா அதை பண்ண போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாமே பண்ண வேண்டாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு கேட்டால், ஒரே ஒரு ஸ்கிரிப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. அது வந்து ஈக்விட்டியாக இருக்கலாம், இல்லை டெரிவேட்டிவ் பணம் இருந்துச்சுன்னா அது ஃபியூச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை பணம் கம்மியாக இருக்குது ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுக்க முடியும் அப்படின்னா ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லை கமாடிட்டியாக இருந்தால் கமாடிட்டியில் வந்து மெகா போவேன்னா மினி போகலாம், மினியில் வந்து நீங்கள் வந்து கோல்டு போகலாம், சில்வர் போகலாம், அல்லது வந்து பேஸ் மெட்டல்ஸ் போகலாம், அல்லது கரன்சியில் பண்ணலாம். கரன்சி கொஞ்சம் அதிகம் பணம் சம்பாதிக்க முடியாது, பட் ரிஸ்க் எல்லாம் அது வேண்டாம். அப்போ இப்போ லெட்டஸ்ட்டே நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டாக வச்சுக்கோங்க. ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒன்று நீங்கள் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க, ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி வச்சுட்டோம்னா ஒரே ஒரு ஸ்கிரிப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவிட்டியை எனி நம்பர் ஆஃப் பார்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் போனீங்கன்னா அந்த லாட் சைஸில் எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேன், லாட் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக 1000 ஆர் பிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கிரிப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாட் சைஸ் அதிகமாக போச்சு அப்படின்னா வந்து சப்போஸ் அதை வந்து நீங்கள் ராங் டைரெக்ஷனில் போயிட்டீங்க, ஸ்கிரிப்ட் வளட்டெல்லாம் வளட்டி விட்டுச்சு அப்படின்னா வந்து லாஸ் வந்து இப்போ ஹெவியாக வந்துடும். அதனால் 1000 ஆர் பிலோ இருக்கிற மாதிரி ஒரு லாட் சைஸ்க்குடைய ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்கிரிப்டை மட்டும்தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். கண்ணாமணி எல்லா ஸ்கிரிப்டும் எடுத்துக்காதீங்க. மார்க்கெட்டில் போய் உட்காரும்போது என்னாகன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வேதா திடீர்னு வந்து இப்போ இன்றைக்கெல்லாம் நேரத்தெல்லாம் பார்த்தா அந்த ஜீல் வந்து வேகமாக போச்சு, மூவ் ஆகிட்டு இருந்தது. அதெல்லாம் ட்ரேடிங் டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். சில சமயத்தில் பார்த்தா அந்த ஜஸ்ட் டைல் வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்குது, சில சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் அப்படி போயிட்டு, சில சமயத்தில் வந்து அந்த விஇடிஎல் மேலே போகுது. அதுமாதிரி நிறையா ஸ்கிரிப்ட் போய் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்கிரிப்ட் போயிட்டே இருக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட், நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட்னு போனீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டோட தன்மையை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து அதோடய பேஸ் வந்து ஈக்விட்டி எப்படி இருக்குது, அதோடய அண்டர்லைன் வேல்யூ எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, அதோடைய ப்ரைஸ் ஏரிங் ரேஷியோ எப்படி போயிட்டுருக்கு, அதோடைய புக் அக்கௌண்ட் புக் எப்படி இருக்குது, அந்த அந்த மார்க்கெட்டில் அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி போகுது, அதோட அதை பற்றி ஏதாவது நியூஸ் இருக்குது, அதை யாரும் ஆப்ரேட் பண்ணுறாங்களா, ஸ்பெகுலேட்டிவ் மூவ் ஆகுதா, ஃபண்டமெண்டலாக தான் போகுது, இல்லை ரொம்ப தேங்கி போயிருக்கு அப்படிலாம் நமக்கு புரியாது. இது ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக எடுத்தாலும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை நம்ம அனலைஸ் பண்ணி நோட்டு போட்டு பண்ணி எழுதி, இல்லை வந்து கூகுள் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறதுங்கிறது வந்து டீடியஸான ஒர்க்காக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோன் டெவில் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரே ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அது சிங்கிள் ஸ்டாக்காக இருக்கலாம். அந்த சிங்கிள் ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டோட மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். வண்டி டூ வீலர் ஓட்டுற முறையாக, கார் ஓட்டுற முறையாக தான், ஒரே வண்டி தான் ஓட்டுறீங்க அப்படின்னா, ஒரே ஆள் ஒரே வண்டி தான் ஓட்டுறீங்கன்னா அதை எப்படி திருப்பணும், எப்படி போகணும், எப்படி கேர் போகணும், எல்லாமே அத்துப்படியாக கண்ண முடிக்கிட்டு ஓட்டலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு ஸ்கிரிப்பை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு வரும்போது உங்களால் அந்த ஸ்கிரிப்பை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும். இனிஷியலாக அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு காலவரை விட்டால் கூட போக போக அந்த ஸ்கிரிப்பை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அந்த ஸ்கிரிப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட் எதையுமே பார்க்க வேண்டாம். இன்றைக்கி அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது, நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்கிரிப்ட் போகுமா போகாதா, ஏறுமா ஏறாதா, அப்போ ஏறும்னா கால் எடுக்கணும், அப்போ எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸு நல்லா இருக்குது, அது அது மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் போகலாம். இல்லை ஈக்குவிட்டியில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் இன்றைக்கி எப்படி இருக்குது, எப்படி வால்யூம் ட்ரேடிங் வால்யூம் எப்படி இருக்குது, அதோடைய வாலடிலிட்டி எப்படி இருக்குது, அதோடைய ஸ்பீட் வெலாசிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நோட் போட்டு எழுதிட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களோட ஐக்கியமாயிரும். நீங்கள் அந்த ஸ்கிரிப்டோட
நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. ஒரு ஸ்கிரிப்டோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எப்போவுமே நல்லதுன்னு சொல்கிறேன். அதான் அதான் இந்த பதிவு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சிங்கிள் ஸ்டாக் ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பத்து ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறத ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிற விட ஒரே ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் நம்பினீங்கன்னா அது உங்களை வந்து ஒவ்வொன்று மேலே தூக்கிட்டு போயிடும். அதனால் இந்த லாக்டவுனில் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் ஒரே ஒரு ஸ்கிரிப்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் பார்த்து பழக்க பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு வாரமாக பத்து நாள் அந்த ஸ்கிரிப்டில் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க, கற்பனையை பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடிங் கை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை கண்டினியூ பண்ணி ஆக்சுவல் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக அந்த ட்ரேடிங் வந்து தப்பாக போகாது. ஏன்னா சிங்கிள் ஸ்டாக் ட்ரேடிங் தப்பாக போகவே போகாது. உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை நல்லா நீங்கள் பழகிடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு அந்த அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காமல் இந்த கை சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.